இனமானம் தன்மானம் பற்றி கவலைப்படாதவர்கள்தான் திமுக அரசை விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சி ஒடுக்கப்பட்டோருக்கு ஒளிதரும் ஆட்சியாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாள் அனைத்து துறைகளின் வாயிலாக ரூபாய் 589 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,07,410 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் இங்கு வழங்கப்பட இருக்கிறது. ஏதோ சிலருக்கு உதவிகளை செஞ்சுட்டு கணக்கு காட்டுறவங்க நாங்க இல்லை. கணக்கில்லாத உதவிகளை, கணக்கிட முடியாத நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு என்பதை நான் கம்பீரமாக சொல்லுகிறேன். ஏதோ பேட்டி கொடுப்பதற்காக மட்டும் வீட்டை விட்டு வெளியில வந்து பேட்டியை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது உன்னால புரிஞ்சிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அடையக்கூடிய நன்மைகளை பற்றி எதுவும் நீங்க தெரிஞ்சிக்க முடியாது. புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சில அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேட்டிகளுக்கு நான் எப்போதும் முக்கியத்துவம் தர்றது கிடையாது. இனமான தன்மானம் ஆகிய இரண்டையும் பற்றி கவலைப்படாதவர்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று தந்தை பெரியார் சொன்னார். தன்மானம் இல்லாத, அந்த வகையில் தான் சொல்றேன், தன்மானம் இல்லாத, இனமானம் என்றால் என்னவென்றே தெரியாத கூட்டம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து விமர்சிக்குது. திமுக ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒளி தரக்கூடிய ஆட்சி.